ஹலோ ட்ரேடர்ஸ், டுடேஸ் வீடியோல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்கல் டூலான ஃபிபோனாச்சி பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த டூலை யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது பத்தியும் டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபைனலா இந்த வீடியோ டூ ஸ்டெப் டெக்னிக்கல் ஸ்கூல், நான் வில்லேஜ் ட்ரேடர். ஃபிபோனாச்சி டூல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்போ ரீசெண்டா ஐபிஓல லிஸ்ட் ஆன ரெண்டு ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஹுண்டாய் மோட்டார்ஸ், செகண்ட் ஸ்டாக் வாரி எனர்ஜிஸ். ஃபர்ஸ்ட் ஃபிபோனாச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டூல இன்வென்ட் பண்ணது இட்டாலியன் மேத்தமெட்டிக்ஸ் லியோனார்டோ ஃபிபோனாச்சி. ஃபிபோனாச்சி ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர். இந்த நம்பர் ஒன்னுல இருந்துட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சீரியஸ் ஆஃப் நம்பர் பார்க்கும்போது 1, 1, 2, 3, 5, 8, 13, 23 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு சீரியஸ் ஆஃப் ஃபிபோனாச்சி நம்பர்ஸ். ஃபிபோனாச்சி சீரியஸ் ஒரு கூட்டுத்தொடர். இந்த கூட்டுத்தொடரில் 1+1 ஆட் பண்ணால் 2, 2+1 ஆட் பண்ணால் 3, 3+2 ஆட் பண்ணால் 5, 5+3 ஆட் பண்ணால் 8, 8+5 ஆட் பண்ணால் இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பரை ஆட் பண்ணிட்டா போனால் இன்ஃபினிட் லெவல் வரைக்கும் போகும் இந்த கூட்டுத்தொடர். இதோட சிறப்பு அம்சம் ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட ரேஷியோ 1.618 இல்லைனா 0.618 இருக்கும். இந்த சீரியஸ் நம்பரில் 5க்கு அப்புறம் உள்ள நம்பரை டிவைட் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு 39 8 டிவைட் பண்ணும்போது 0.618 கிடைக்கும். அதே மாதிரி 21 39 டிவைட் பண்ணும்போது 0.618 நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே பர்சன்டேஜ்ல சொன்னோம்னா 61.8%. இது ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர். அண்ட் இதுதான் லா ஆஃப் யூனிவர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் பாடியில நம்மளோட நேவல் டு பாட்டம் 61.8% இருக்கும். அட் த சேம் டைம் எல்போ டு டிப் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ்க்கு 61.8% இருக்கும். இந்த 61.8% ஈக்குலிபிரியம் மீன் பண்ணுது. ஈக்குலிபிரியம் மீன்ஸ் பேலன்ஸ். நம்மளோட கைக்கு எல்போ தான் ஒரு பேலன்ஸ் பாயிண்ட். அட் த சேம் டைம் நேவல் நம்ம பாடியோட பேலன்ஸ் பாயிண்ட். இது ஹியூமன் பாடிக்கு மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா பொருளுக்கும் இந்த யூனிவர்சல் கோல்டன் ரேஷியோ பொருந்தும். இது சேம் பேலன்சிங் ஃபேக்டரை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். பட் மார்க்கெட்டில் 61.8% மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு ரேஷியோவை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று 50%, அனதர் ஒன் 38.2%. ஆல்டர்னேட் நம்பரை டிவைட் பண்ணும்போது 38.2% கிடைக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் நம்பராக இருக்கல 1+1 அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 50% வரும். இதுதான் வந்துட்டு பேக்ரவுண்ட். இன்னும் ஒரு சில பேர் 23.2% யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. நான் யூஸ் பண்ணுறது 61.8%, 50% அண்ட் 38.2%. இந்த மூணு ஃபேக்டர் நம்மளுக்கு போதும் இந்த ஃபிபோனாச்சி சீரிஸில். ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு சார்ட் க்ளோஸ் மாதிரி ட்ரா பண்ணுங்க. தென் செட்டிங்ஸில் போயிட்டு 1, 0.5, 0.618 அண்ட் 0.382 இந்த வேல்யூ தவிர மற்ற எல்லா வேல்யூம் அன்டிக் பண்ணிட்டா போதும். இப்போ ஃபிபோனாச்சி நம்மளோட செட்டப்ல கொண்டு வந்தாச்சு. இப்போ ஹுண்டாய் மோட்டார் ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம். ஹுண்டாய் மோட்டார்ஸ் லிஸ்டிங்கே நெகட்டிவ்ல தான் ஆச்சு. ஃப்ரம் டே 1 டு டில் டேட் வரைக்கும் நெகட்டிவ்ல தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்பாட்ல ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பட் அகைன் சப்ளை இந்த ஸ்பாட்ல ஜெனரேட் ஆகி ஃபர்தரா ஸ்டாக் கீழே தான் வந்திருக்கு. லெட் சி ஏன் இந்த ஸ்பாட்ல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குன்னு. அதுக்கு நம்ம ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ண போறோம். ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே கேண்டிலோட ஹையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஸ்விங்ல ஓன இந்த ஸ்பாட் வரைக்கும் டிராக் பண்ணலாம். சி த மேஜிக். எக்ஸாக்டா பிரைஸ் 50% ரேஷியோல பிரைஸுக்கு சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு அண்ட் ஃபர்தர் பிரைஸ் கீழே வந்திருக்கு. இதுதான் மேஜிக் ஆஃப் ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். ஸ்டாக் லிஸ்டிங் ஆன டேட்ல இருந்துட்டு இது வரைக்கும் -12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டுடே மார்க்கெட் க்ளோசிங்ல ஒரு பின் பார் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 டேஸ் கேண்டிலோட லோயர் ஷேடோவை பாருங்க. பிரைஸ் ஃபால் ஆனாலும் ஃபைனல் மார்க்கெட் க்ளோசிங்ல ரெக்கவர் பண்ணியிருக்கு. பின் பார் கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். இந்த கேண்டில்ஸ்க்கு பத்தி நம்ம மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்ஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வால்யூம் நோட்டீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே லிஸ்ட் ஆன உடனே எல்லா வீக் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டே கேண்டிலுக்கு அப்புறம் எல்லா கேண்டிலையும் வால்யூம் டோட்டலாக ட்ராப் ஆயிருக்கு. எந்த கேண்டில்லையும் பெரிய லெவலுக்கு செல்லிங் நடக்கல. அட் த சேம் டைம் எந்த ஒரு கேண்டில்லையும் பையும் ப்ரெஷரும் இல்லை. லாஸ்ட்டாக இந்த 3 கேண்டில் லைட்டாக வால்யூம் பில்டப்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்க, கீ நோட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட கரண்ட் அப்டேட்ஸ் அண்ட் கரண்ட் ஹை மொமெண்டம் ஸ்டாக்கை பார்த்தீங்க டீடைல்ஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மும்மூர்த்திகளில் 2 மூர்த்திகளான பிரைஸ் வால்யூமே பார்த்தாச்சு. இப்போ 3வது மூர்த்தியான மொமெண்டம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட 3வது மூர்த்தி ஆர்எஸ்ஐ 40 லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்காரு. பின்பார் கேண்டில் அண்ட் ஆர்எஸ்ஐ ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ஸ்டாக்குக்கு. யூஸ்வலாக இந்த பின்பார் கேண்டிலோட ஹையாக என்ட்ரி பிரைஸாகவும் ஸ்டாப்லாஸ் இந்த கேண்டில் லோவாக செட் பண்ணிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம். பட் இது ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடு. இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் மணி மேனேஜ்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாலும் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஃபர்தராக செகண்ட் ஸ்டாக் வாரி எனர்ஜிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுங்க. வாரி எனர்ஜிஸ் லிஸ்டிங் டேவே 70% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆச்சு. நான் இந்த ஐபிஓக்கு 2 லாட்டர் அப்ளை பண்ணேன். பட் 1 லாட்டர் தான் அலாட் ஆச்சு. யூஸ்ஃபுல்லாக எந்த ஐபிஓவும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். நான் இது வரைக்கும் 2 ஐபிஓவில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ஐபோ டாடா டெக்னாலஜிஸ் ஒரு எக்ஸலண்ட் ஐபிஓ லிஸ்டிங் டேவே 1x மேல ரிட்டர்ன் கொடுச்சு. பட் ஐ திங்க் இப்போ 950 ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஐபிஓ இந்த வாரி எனர்ஜிஸ் ஒரு லாட் அலாடாச்சு, ஆல்மோஸ்ட் 150% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுச்சு. பட் இன்னும் செல் பண்ணல, ஹோல்டிங்ஸ் தான் வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம். ஃபண்டமெண்டல் பத்தி பெருசா நம்மளுக்கு தெரியாது. என்னோட இனிஷியல் பிளான் லிஸ்டிங் டே கேண்டில் எந்த கேண்டில் பிரேக் டவுன் பண்ணி கீழே வருதோ அந்த கேண்டில் கிட்ட செல் பண்ணணும்ன்றது தான். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டே ஒரு நெகட்டிவ் சைன் தான் கொடுத்துச்சு. பட் நான் என்னோட டிசிஷன் இருந்துட்டு மாறல. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல செம்ம ராலி, தென் என்னோட செகண்ட் பிளான் லிஸ்டிங் டே கேண்டில் ஹையே பிரேக் அவுட் ஆன உடனே பை பண்றது. பட் என்னோட லிமிட் ஆர்டர் ட்ரிகர் ஆகல. ஏன்னா நான் பார்க்கும்போது ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே கேண்டிலோட ஹைல ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக மூணாவது பிளான் ரீடெஸ்ட். எப்பவும் ஒரு ஸ்டாக் செகண்ட் சான்ஸ் கொடுக்கும், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சான்ஸ் இந்த கேண்டிலோட பிரேக் அவுட், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட செகண்ட் சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணேன். எக்ஸாக்டாக ப்ரைஸும் இந்த ஸ்பாட்டில் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. இந்த மூணு கேண்டிலும் ஒரு இன்டிசிஷன் கேண்டில் தான். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். டுடே இந்த கேண்டில் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் 4 கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அடிஷனலாக சம் குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரீடெஸ்ட்டை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேம் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டே கேண்டிலோட லோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையான இந்த ஸ்பாட் வரைக்கும் ட்ராக் பண்ணலாம். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ் மட்டும் சார்ட்டில் வந்துருச்சு. சி த மேஜிக், பிரைஸ் கோல்டன் ரேஷியோ லெவலான 61.8% கிட்ட பாஸ் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ டுடே பையர்ஸ் சார்ஜ் எடுத்துக்காங்க. ஃபைனலாக பிரைஸ் ப்ரீவியஸ் இன்டிசிஷன் கேண்டில் எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போது அடிஷனலாக வால்யூமை பாருங்கள். ப்ரைஸ் மேலே போகும்போது வால்யூம் பயங்கரமாக பில்டப் ஆயிருக்கு, அதுவே கீழே வரும்போது டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது. கேண்டில்லாம் பெரிய பெரிய ரெட் கேண்டிலாக இருக்குது. பட் வால்யூமை பாருங்கள், கேண்டில் மாதிரியே வால்யூமும் பெரிய லெவலுக்கு இருந்துச்சுன்னா ஒரி பண்ணணும். பட் அப்படி நடக்கலை. இந்த ஸ்பாட்டில் பை பண்ண ஷார்ட் டேர்ம் பையர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை இந்த மூணு கேண்டிலில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே மார்க்கெட் செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இங்கே யாரெல்லாம் பை பண்ணலையோ அவங்க எல்லாம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டுடே மேக்ஸிமம் பை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகளில் ரெண்டு மூர்த்திகளான பிரைஸ் வால்யூம் பாசிட்டிவ் சைன் கொடுத்து மேலே போக போகுது. பட் இந்த மூணாவது மூர்த்தி யாரஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எங்கெங்கே ஆளை காணோம்? ஓ, இங்கே இருக்காரு. டுடே தான் நம்ம மூணாவது மூர்த்தி அரசை அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா டுடே தான் இந்த ஸ்டாக்கோட 15th டே. நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்எஸ்ஐ 14 டே. அதனால தான் இது வரைக்கும் இல்லாத ஆர்எஸ்ஐ டுடே வந்திருக்கிறாரு. பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டு தான் வந்திருக்காரு. டுடே ஆர்எஸ்ஐ வேல்யூ 66. எப்போ 6 தான் ஓப்பன் இருக்காரு நம்ம ஆர்எஸ்ஐ. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மும்மூர்த்தியும் பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்கு. லெட் சி இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இப்போ இந்த ஸ்டாக் 100% மேலே போகணும்னு கேரண்டியாக சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஸ்டாப்லாஸ் வச்சுருப்போம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்விங் லோக்கெல்லாம் செல் பண்ணிடுவோம். இது 1% to 2% சேஞ்ச் ஆகும். அது அவங்களோட ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. இந்த ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டே டைம் ஃப்ரேமில் மட்டும் கிடையாது, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் அவுட் ஆகும். பட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டடாக இருக்கும். ஃபிபொனாச்சி பற்றி ஃபர்தராக மாஸ்டர் ஆஃப் டெக்னிக் அனாலிசிஸ்லாம் பார்க்கலாம். அன்டில் ஸ்டேட் வித் வில்லேஜ் ட்ரேடர்.